அன்பான உள்ள இந்த வீட்டிற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடப்பட்டிருப்பதை நான் இந்த காடலை பார்த்த பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கள் தேவ சமாதானத்தை விரும்புகிற தேவ பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தின்படியே, வாஞ்சையின்படியே யெகோவா ஷாலோம் இந்த வீட்டில் இளந்தருளி நிற்பாராக. அவருடைய சமாதானத்தை வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கட்டளையிட்டு எல்லைகள் எல்லாம் சமாதானமாக இருக்க ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகள் 6:22-24 வரையில் உள்ள வசனங்கள். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தராகிய ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த யெகோவா ஷாலோம், தேவன் சமாதானத்தின் கர்த்தர் என்கிற வெளிப்பாடு கிதியோனுக்கு உண்டான சம்பவம் இந்த வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தூதன் என்று நினைத்து பழகி கொண்டிருந்தான், பேசிக் கொண்டிருந்தான். கடைசியிலே அவர் கர்த்தர் என்பதை அவன் கண்டுகொண்டான். உடனே அவனுக்கு ரொம்ப பயம் உண்டாயிடுச்சு. ஐயோ, நான் செத்து போவேனோ, கர்த்தர் நேரம் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. அப்பதான் கர்த்தர் சொல்றார், இல்லை, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. அல்லேலூயா. இதே மாதிரி மனோவாவுக்கும் ஒரு சம்பவம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனை நேரம் பார்த்தா ஐயோ நம்ம செத்து போவோமோ என்கிற ஒரு பயம், அது தேவ பயத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த கிதியோனுக்கும் மனோவாவுக்கும் உண்டாயிடுச்சு. ஆனா இங்க கிதியோனுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், உனக்கு சமாதானம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது கிதியோனுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிட்டு, நான் தரிசித்த கர்த்தர் அவர் நீதி உள்ள தேவன், அதே வேளையிலே சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஆகவே அந்த இதை வச்சுதான், அந்த அனுபவத்தை வைத்துதான் அவன் அங்கே யெகோவா ஷாலோம் என்று ஒரு பெயரிட்டான். அல்லேலூயா. தேவனோடு சமாதானம் என்பதை அந்த வார்த்தை காட்டுகிறது. தேவனோடு சமாதானம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படையான விஷயம். அல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை வழிநடத்தி வருகிறவரும் ஆகிய தேவனை பற்றி நாம் அறிய வேண்டும். அதோடு கூட அவரோடு எப்பொழுதும் சமாதானமாய் இருக்க வேண்டும். அந்த உறவை காத்து கொள்ளணும், ஒப்புறவாய் இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். கர்த்தருடைய பந்தி ஆராதனையில பங்கு பெறும் பொழுதெல்லாம் நாம் ஒரு வார்த்தை சொல்லுவதுண்டு, தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புறவாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில அது ரொம்ப ஒரு விசேஷம். என்னுடைய உறவு, தேவனோடு உள்ள உறவு சரியா இருக்கு என்று அறிக்கை பண்றோம். தேவனுக்குள் மனுஷனோடு உள்ள உறவும் சரியா இருக்குன்னு அறிக்கை பண்றோம். இது ரெண்டும் சரியா இருக்கும் பொழுது பூரண சமாதானம் வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா தேவனோடு உள்ள உறவுல இடைவெளி வரும்போது சாத்தான் உள்ள போகுதுறான். அவன் வந்தானா இருக்கிற சமாதானம் எல்லாம் கெட்டு போகுது. அப்போ கர்த்தரோடு உள்ள உறவு சரியா இருக்கு, தேவனோடு நான் சமாதானமா இருக்கிறேன்னு சொன்னா அது நமக்கு சமாதானம். அடுத்தது எங்கிருந்து பிரச்சனை வருது, மனுஷர்கள் மூலமாக. மனுஷருடைய அந்த உறவுகள்ல தான் அடிக்கடி சில பிரச்சனைகள் வருது. மனுஷனோடும் உறவு சமாதானம் சொல்லும் பொழுது அங்கே வேற பிரச்சனைக்கே இடம் இல்லை. அல்லேலூயா. சோ இதுதான் இந்த யெகோவா ஷாலோம் நம் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதனுடைய ஒரு அர்த்தமாக காணப்படுகிறது. நிச்சயமாக தேவன் இந்த வீட்டையும் இந்த வீட்டாரையும் அந்த ஆசீர்வாதத்தினால் இயேசுவின் வருகை மட்டும் நிரப்பி நடத்துவாராக. அல்லேலூயா. இப்பொழுது தேவனோடு நாம் சமாதானமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களை வசனங்கள் மூலம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். 1 Samuel 22:9. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமரிக்கையையும் அருளுவேன். இந்த வசனத்துல பாருங்க, அமைதி உள்ள புருஷன் அமர்ந்திருக்க செய்வேன், சமாதானத்தையும் அமரிக்கையையும் அருளுவேன். அல்லேலூயா. தாவீது கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை, உன்னுடைய சந்ததிக்கு பெரிய சமாதானத்தை நான் அருளுவேன், உன் சந்ததியை சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க செய்வேன்,
அமெரிக்கைனா அது அமைதி, அமெரிக்கையோடு அமைதியோடு வாழ்ந்திருக்க செய்வேன் என்ற ஒரு அழகான வார்த்தையை அவன் பிறக்கு முன்னாலே கொடுத்து அதனால் அவனுக்கு சாலமோன் பெயர் போடு என்று கர்த்தர் தாவீதோடு கூட பேசினார். சந்ததிகளுக்கு ஒரு பெரிய சமாதானம். அதுல அவர் சொன்ன வார்த்தை எப்படி சமாதானம், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனோடு சமாதானமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு யெகோவா ஷாலோம் என்கிற அனுபவத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், உன் சத்துருக்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி உன்னை சமாதானமாய் குடியிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. வாழ்க்கையிலே பலவேளை சத்துருக்களுடைய கிரியை இருப்பதை நாம் அறிவோம். பிசாசு நம்முடைய முதல் முழு சத்துரு. அவனும் அவனுடைய ஆவிகளும் தான் நமக்கு எதிராக பயங்கரமாய் போராடி வருகின்றார்கள். ஒரு ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதே பிசாசு பிடிக்கிறது இல்லை. அதிலும் ஒரு தேவ பிள்ளை வந்து நல்லா இருப்பது, ஆசீர்வதிக்கப்படுவது, ஒரு அடி முன்ன வச்சு ஒரு முன்னேற்றத்துக்குள்ள போகிறது இந்த பிசாசால பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆயிரம் பிரச்சனைகளை கொண்டு வர பார்ப்பான். ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் மிக அழகா இருக்கிறது, உன் சத்துருக்களை எல்லாம், சுற்றிலும் இருக்கும் சத்துருக்களை எல்லாம் விலக்கி சமாதானம். அல்லேலூயா. சத்துருக்களை விலக்கி சமாதானம். அப்படி பிசாசின் கிரியைகளை, அந்தகாரத்தினுடைய ஆயுதங்களை முற்றிலுமாக விலக்கி இந்த குடும்பத்தாருக்கு சமாதானத்தை தேவன் கொடுப்பாராக. இந்த குடும்பத்தாருடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சேர்த்துதான் கர்த்தருடைய வசனமும் வாக்கு தத்தமும். ஆகவே இந்த வீட்டின் மூலம் உங்கள் வீடுகளிலும் இந்த ஆசீர்வாதம் வருவதாக. அல்லேலூயா. மனுஷர்களும் பலவேளை சத்துருக்களாக எழுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். நாம் எவ்வளவு அமைதியாய் போனாலும், எவ்வளவு ஒதுங்கி ஒதுங்கி போனாலும், சில சமயத்துல மனிதர்கள் சத்துருக்களாக எழுப்புகிறார்கள். ஈசாக்கு கிணறு வெட்டினார், தண்ணீர் கண்ட உடனே கேராரூர் மேய்ப்பர் வந்து பிரச்சனையை உண்டாக்கி சமாதான கேட உண்டாக்கினார்கள். அப்பொழுது எல்லா திராணியும் இருந்தாலும் சண்டை வேண்டாம் என்று சொல்லி ஈசாக்கு விலகி போனார், விட்டு விட்டு விலகி போனார். அதுக்கு பிறவாத விட்டார்களா? அடுத்தது சித்தனான் சொல்ற அடுத்த கிணறு தோண்டி தண்ணி கண்டோட திரும்ப வந்து போராடுறான். இப்ப பாருங்க, ஒதுக்கி போறவனையும் விடாத மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள். அங்கேயும் போராட்டம். அப்பொழுது அவன் என்ன சொல்றான், வாக்குவாதம் எனக்கு வேண்டாம், நீ கொண்டு போ என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பவும் ஒரு ஒதுங்கி போறான். சமாதானத்தை விரும்பினவன். அல்லேலூயா. சோதர அவங்களோட எதிர்த்து நிற்க அவனால முடியும். அவன் அப்பா காலத்திலே கதர்லகுமார் போன்ற பெரிய ராஜாக்களை ஒரு ராத்திரியோடு அவர்களை கீழ்படுத்தி இவனை லோத்தை மீட்டு கொண்டு வந்த அந்த வேலைக்காரர்கள், அந்த வேலைக்காரருடைய பிள்ளைகள் இவன் கையில இருக்கிறார்கள். இவன் நினைத்தால் எடுத்து நிற்க முடியும். அந்த கிணறுகளை தன்வசப்படுத்தி இருக்க எல்லா வாய்ப்பும் உண்டு. ஆனா வேண்டாம் என்று சொன்னான். இந்த வாழ்க்கை தான் நாமும் வாழணும். சண்டைக்கு விலகணும், வாக்குவாதத்துக்கு என்ன செய்யணும், விலகணும். அப்பொழுது கர்த்தர் மூன்றாவது ரக்கபோத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ரக்கபோத்து கிடைச்ச உடனே, அங்க தண்ணி வந்த உடனே அவன் பார்க்கிறான், சுற்றிலும் ஒருத்தரும் வரல, சத்துருக்களை விலக்கி சமாதானம். அல்லேலூயா. தேடி பார்த்தாலும் ஒருவனும் எதுக்குறதுக்கோ, பிரச்சனை பண்றதுக்கோ, வாக்குவாதம் பண்றதுக்கோ, உரிமை பாராட்டுறதுக்கோ வரல. அப்பொழுது அந்த ஈசாக் சொன்னா, இப்பொழுது கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. இடம் உண்டாக்கினார் என்று சொன்னார். அதோடு நிறுத்தாமல் அதற்கு அடுத்தபடி பெயர் சபா என்று சொல்லுகிற மிக ஆசீர்வாதத்தின் ஒரு துறவையும் கூட கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சோ சத்துருக்களை விலக்கி சமாதானத்தை கர்த்தர் தருவார். எசேக்கியேல் 34:24 இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கிறது, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அல்லேலூயா. இது 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தேவ வார்த்தை. என முந்தின வசனத்தில் அப்படியே, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். எப்பொழுது தாசனாகிய தாவீது இனி அதிபதியா இருக்க போகிறார்? அது தாவீதின் குமாரனாகிய இயேசுடைய அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ அவர் என்ன செய்வார்? எழுத்தின்படி நமக்காக, தேவனுக்குள் வாழ்ந்த பிள்ளைகளுக்காக அந்த 1000 வருட அரசாட்சியிலே நம்மோடு உடன்படிக்கையாக, சமாதான உடன்படிக்கையாக, துஷ்ட மிருகங்கள் சேதப்படுத்தாதபடி அடக்குவார். அல்லேலூயா.
அப்போ பாம்பு கடிக்காது, சிங்கம் இன்னொன்னு வேட்டையாடாது என்றெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. 1000 வருடங்கள் துஷ்ட மிருகங்கள் சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. அதே போல 1000 வருட அரசாட்சி மட்டும் இல்ல, இயேசுவின் அரசாட்சி எந்த வீட்டில் இருக்கிறதோ, இயேசுவின் அரசாட்சி எந்த குடும்பத்தின் மேல் இருக்கிறதோ, அங்கும் இப்படிப்பட்ட எந்த துஷ்ட மிருகங்களுடைய பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் வாழும் இடங்களில் அந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது. நாம் காடுகளின் நடுவிலே வாழ்வது போல, ரப்பர் தோட்டங்களின் நடுவில், தென்னந்தோப்புகளின் நடுவில், வயல் நிலங்களின் நடுவில், மரிச்சினி தோட்டத்தை இப்போ புருத்திச்சக்கர தோட்டம் மேற்கொண்டுட்டு போல இருக்கு. முந்தியெல்லாம் எங்க பார்த்தாலும் மரிச்சினி தோட்டத்தை பார்க்கலாம், இப்ப இதைத்தான் பார்க்க முடியுது. ஒரே புருத்திச்சக்கனா சில தெரியாதுல்ல, அன்னாசி பழம் அதாட்டு இருக்குது. எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்குது. காலையில 3 மணிக்கே எழும்பி தலையில ஒரு ஹெட்லைட்டும் கட்டிக்கிட்டு போறாங்க அந்த இருட்டுக்குள்ள. சிறுத்தை நடமாட்டம் இருக்குன்றாங்க, யானை திரும்பி வந்துருதுங்கிறாங்க, பாம்புகளுக்கு அளவே கிடையாது, கரடியும் இருக்குன்றாங்க. இது எல்லாவற்றின் நடுவில் தெய்வ பிள்ளைகள், இந்த நம்ம பிரதேசத்துல உள்ள அநேக டெய்லி போயிட்டு வருகிறீங்க, உங்களுக்காக காட்டு மிருகங்களை கத்தர் அடக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த ஒத்த லைட்டை வச்சுட்டு நீங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க, கத்தோடைய பாதுகாவல் இல்லைன்னா ஏதோ என்னைக்கோ நம்மளை தீண்டி இருக்கோம் இல்லையா. அது வராம இருக்கிறதே ஆண்டவர் நம்மளோடு வச்ச ஒரு உடன்படிக்கை தான். அல்லேலூயா. இந்த 1000 வருஷ உடன்படிக்கையின் ஒரு சிறு பகுதியை கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் வாழுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கத்த செய்கிறார், சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அதே போல வேதத்திலே பல வசனங்களை நாம் படிக்கும் பொழுது துன்மார்க்கர்களை துஷ்ட மிருகங்களுக்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறதை நாம் அறிவோம். மனித தன்மை இழந்த, மிருகத்தன்மை கொண்ட நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அதுவும் வர வர இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவருடைய எண்ணிக்கை பெருகுகிறது, பொல்லாத கிரியை ரொம்ப பெருகுகிறது. பேப்பரை படிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் எப்படி செய்வானா, இப்படி எல்லாம் தீமை செய்வானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு துஷ்டர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் அந்த துஷ்டர்களுடைய கண்கள் நம்மேல், நம்முடைய பிள்ளைகள் மேல் படாதபடி, அந்த துஷ்டருடைய பொல்லாத திட்டங்கள் நம்முடைய குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் எதிராக எழும்பி வராதபடிக்கு கர்த்தர் அழகாய் பாதுகாத்து நடத்துவார். எனவே தேவ சமாதானம் என்கிற யெகோவா ஷாலோமுக்குள்ளாக நமக்கு இப்படிப்பட்ட எல்லா பாதுகாவல்களும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த பிள்ளைகளை அந்த அனுபவத்தில் அழகாக நடத்துவாராக. அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா தீர்க்க தரிசனம் 32 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 15 வசனத்திலிருந்து கவனியுங்கள். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும், வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும், நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமரிக்கையும் சுகமுமா. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா. இங்கே ஏசாயா மூலம் 2 காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட பிறகு இந்த ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லுகிறார். அவர் ஏசாயா கொண்டு சொன்ன உன்னதத்திலிருந்து ஊற்றப்பட்ட ஆவி என்பது பெந்தெகோஸ்தே நாளில் நம் நடுவே வந்திறங்கின பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு வாழ்கிற சந்ததிகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் அந்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அந்த ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு குறிப்பா 2 வார்த்தையில சொன்னேன்னா, தரித்திரத்தை மாற்றுவார், அநீதியை மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ தரித்திரம் அது என்பது மாறும், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறிவிடும். ஏற்கனவே செழிப்பா இருக்கிற வயல்வெளி என்னதான் மாறிடும், காடாக. காடாக என்னது, பெரிய செழிப்பு. அதுதான் அது சொல்லி, படிப்படியான செழிப்பு. வனாந்தரம் வயல்வெளியாகவும், வயல்வெளி காடு, ஃபாரஸ்டாக மாறிடும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு செழிப்பை உங்களுக்கு தருவேன். தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஆவியை பெற்று கிறிஸ்துவின் மெய்சீடர்களாய் வாழும் பொழுது உங்களுக்கு பூமிக்குரிய நன்மைகளும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், பரலோகத்தில் பொக்கிஷங்களையும் கர்த்தர் நிறைவாக தருவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பூமிக்குரிய தரித்திரங்கள் மாறும், ஆவிக்குரிய தரித்திரங்கள் மாறும். பரலோகத்துல ஒரு நாள் போகும் போதும் சும்மா தரித்திரனா போய் நிக்க மாட்டோம், அங்க ஐஸ்வர்யமானா போய் நிற்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பரலோகத்துல போறது பற்றி பைபிள் சொல்லுகிற ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, எப்படியாயிலும் அக்கினியிலிருந்து தப்புல கொள்ளிய போல இருப்பான்னு சொல்லி.
அப்படி போராடுறது இருக்கு. ஆனா பரலோகத்துல போய் பாவம் போல ஒரு பாவப்பட்டான்னு சொல்லி நிக்கக்கூடிய நிலை இல்லை. இங்க இருந்தே நம்ம பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து அங்க போகும்போது பரலோகத்தில் ஐஸ்வர்யமான போல போகணும். அல்லேலூயா. சோ இந்த எல்லா இடத்திலும் தரித்திரம் யாருக்கு இருக்கிறதோ, நீங்கள் தேவனோடு உள்ள அந்த சமாதான உடன்படிக்கைக்குள் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ சமாதான தாபரத்தில் தங்கியிருப்பாய். அல்லேலூயா. என்ன சமாதான தாபரம்? உன் தரித்திரம் மாறும், உனக்கு செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும். அடுத்து சொன்னார், வனாந்தரத்திலே நியாயம் வாசமா இருக்கும், செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி இருக்கும். அல்லேலூயா. நியாயமும் நீதியும் பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்விலே சமாதான தாபரம் என்று சொல்லும் பொழுது, அமைதியின் வாசஸ்தலம் என்று சொல்லும் பொழுது என்ன தங்கி இருக்கும்? நீதி உனக்கு கிடைக்கும், நியாயம் உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நீதி கிடைக்காம சமாதானம் இல்லாம வாழுகிறார்கள். எத்தனையோ கோர்ட்டு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டங்கள் இருக்கிறது, பஞ்சாயத்து நியாய தீர்ப்புகள் இருக்கிறது, ஆனா நீதி கிடைக்கலையே, நீதி கிடைக்கலையேன்னு சொல்லி அநேக வேதனையோடு சமாதானம் இல்லாமல் கலக்கத்தோடு வாழுகிற வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியை பெற்ற தேவ ஜனமே, நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, உனக்கு நீதி கிடைக்கும், உனக்கு சமாதானம், உனக்கு நியாயம் கிடைக்கும். இதனால நீ உள்ளத்திலே சமாதானத்தோடு வாழ்வாய். அல்லேலூயா. தரித்திரம் இருந்தாலும் சமாதானம் போயிடும், ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் 54 அதிகாரத்தில் 10 வசனத்தில் கர்த்தர் இப்படியாய் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் நிலை பெயர விடமாட்டேன். மலைகள் கூட விலகலாம், பர்வதங்கள் கூட பெயர்ந்து போகலாம், ஆனால் நான் உன்னோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கையிலிருந்து நானும் விலக மாட்டேன், உன்னை விட்டு அந்த உடன்படிக்கையும் நான் விலக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் இதை குறித்து சொல்றதுக்கு முந்தின வசனத்துல நோவா காலத்து ஜலப்பிரளயத்தை சொல்ற, 10,000 கோபம் திடீர்னு வந்தது, எல்லாம் அழிஞ்சு போனாங்க, ஆனா இனி அப்படி அழிக்க மாட்டேன் என்று வானவில்லை அடையாளமா வைத்தார். அத சொல்லிட்டு அந்த நோவா காலத்து இதை நினைப்பூட்டிட்டு சொல்றாரு, இனி இது போல நான் செய்ய மாட்டேன், சமாதான உடன்படிக்கையை உன்னோடு கூட ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்திலே உள்ள சமாதானத்தின் உடன்படிக்கை, பேரழிவுகள், இயற்கை பேரிடர்கள், தேவ கோபங்கள், தேவ தண்டனைகள், இனி இவைகள் உன் வாழ்வில் புரண்டு வருவது இல்லை. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டவைகள் வந்து கஷ்டத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ இடங்களுக்கு பயணப்படுகிறோம். இன்னைக்கு எந்த பாலத்தை நம்பி பாலத்துக்கு மேலே போக முடியாது? டெய்லி பேப்பர் படிச்சா இனி பாலத்திலே போக முடியாது, அவ்வளோ இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு போய் பறந்து போயிடலாம்னா ஏர்போர்ட்லேயே என்ன செய்ய முடியாது? ஃப்ளைட்டு காத்திருக்கிற நேரத்தில் எங்கே விழுமோன்னு தெரியல. ரொம்ப சங்கடமான நிலைமையில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இதையெல்லாம் நிலைநிறுத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார், அவரை நம்பித்தான் போக வேண்டியது இருக்கு. ஆமே. மற்றபடி இந்த மனசை கட்டி வச்சிருக்கிற எதையும் நம்பி என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ரோட்லேயும் பிரச்சனை, வீட்டுக்குள்ள இருந்தால் வீட்லேயும் பிரச்சனை. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆபத்து நிறைந்த உலகம். ஆனால் கர்த்தர் சொன்னாலும் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயர்வது இல்லை. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தெல்லாம் அடிக்கடி வாசிக்கும் பொழுதெல்லாம் அதை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இது எனக்குள்ளது, எனக்குள்ளது, எனக்கு இதை தாரும் என்று சொல்லி சொல்லி நாம் அதை ட்ரை பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை செய்வார். அல்லேலூயா. நாட்டில் சட்டம் எழுதி தந்திருக்காங்க, அதில் சட்டத்தை மீறி செயல்படுறாங்க. அப்போ அதில் பாதிக்கப்பட்ட மனுஷன் போய் ஒரு வக்கீலை வச்சு வாதாடுறான் ஜட்ஜி முன்னால், ஐயா என் கட்சிக்காரர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நீதி செய்யுங்க. அப்போ அவர் சொல்லும்பொழுது செய்யணும், நீதி செய்யணும்னு கேட்பார், கோர்ட் பண்ணி தான் கேட்பார். அப்போ ஜட்ஜ் அதை பார்த்துக்கிட்டு அந்த ஆமாம் சட்டத்தின்படி இவனுக்கு நீதி செய்யணும்னு நீதி செய்வார். அதே மாதிரி தான் நாமும் ஆண்டவர்கிட்ட போய் சும்மா ஆண்டவரை தாரும் 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 அப்படி மட்டும் சொல்லாமல் வசனங்களையும் நல்லா படித்து பைபிள் வாசித்து அந்த வசனங்களையும் எடுத்து என்ன செய்யணும், ஜெபிக்க பழகணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். வசனங்களை வாக்கு தந்தவர்களை சொல்லி, அப்பா இப்படி சொல்லியிருக்கீங்க எல்லாம் தாங்க ஆண்டவரே, சொல்லியிருக்கீங்க எல்லாம் தாங்க ஆண்டவரே என்று கேட்கணும். இந்த கோர்ட்டில் ஒரு இது இருக்கு, ஜட்ஜிட்ட போய் கோபப்படக்கூடாது.
வெளியே தள்ளிடுவார். உன்ட்ட எவ்வளோ நியாயம் இருந்தாலும் அவர் கேஸை டிஸ்மிஸ் பண்ணி விட்டு போடுவார். ஒழுங்கு அங்கே ஒரு அமைதி காக்கணும். அவரை எப்போவும் இவர் காணார் இவர் காணார்னு சொல்லணும். இப்படி ஒரு சட்டம் வச்சுருக்காரு. அவர் அப்படி சாதனெல்லாம் கூடக்கூடாது, ஐயான்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணுமா? இவர் காணார்னு வக்கீலும் அப்படி தான் சொல்லுவார். அப்போது ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் ஜெப கிருபை கொடுத்தா ஆண்டவரை தாரும், தாரீங்களா இல்லையா விட மாட்டேன். இதெல்லாம் ஒரு அழகாக இருக்கா? ஆண்டவர் பாவம் சரி அறிவு இல்லாமல் சத்தம் போடுறான் அப்படின்னு நினைப்பார். ஆனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? வளர வளர இந்த வசனங்களை நல்லா படித்து ஆண்டவர் முன்னால் ஒரு பயபக்தியோடு வசனத்தை சொல்லி ஜெபி அந்த கிளைம் பண்ணும் பொழுது நிச்சயம் கர்த்தர் கிரியை செய்வார். யார் அநீதியினால் கஷ்டப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், யாருடைய வாழ்க்கையிலே இந்த ஆபத்து மோசங்கள் நாசமோசங்கள்னாலே நஷ்டம் அடைந்திருக்கிறீர்கள், எல்லாருக்கும் இந்த வசனம் சொந்தம். நீங்கள் அதை எடுத்து எடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்டா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல கீழே என்ன சொல்றாரு பாருங்க, 12 வசனத்துல ஸ்தோத்திரம், உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். பிள்ளைகள், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. வீட்டையும் இந்த வீட்டாரையும் இன்றைக்கு கூடி வந்து வார்த்தையை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் தேவ சமாதானம் நிறைந்திருக்க உதவி செய்வாராக. அதனால் சத்துருக்களை எல்லாம் விலக்கி நமக்கு சமாதானம் தருவாராக. துஷ்ட மிருகங்களுடைய பொல்லாதவைகளுக்கும் துஷ்டருடைய பொல்லாப்புகளுக்கும் நம்மை விலக்கி நமக்கு எப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவாராக. செழிப்பை நமக்கு தருவாராக, தரித்திரத்தை மாற்றுவாராக, நீதி நியாயத்தை நமக்கு தருவாராக, எல்லா பேரிடர்கள் ஆபத்து மோசங்கள் அந்த விலக்கி காப்பாராக. இதையெல்லாம் உள்ளடக்கின தேவ சமாதானம் நதியை போல இந்த கூடாரத்தையும் இவர்கள் வாழ்க்கையும் என்றைக்கும் நிலப்பட்டும் என்று வாழ்த்தி என் வார்த்தையை நிறுத்துகிறேன்.